அனிருத் நெல்சன்ங்கிறப்பே நல்லாயிருக்குன்னு தான் தோணுது. ப்ளஸ் தலைவர் வேறு, அவங்க கிளாஸு தலைவர் மாசு. ரஜினி இது வரைக்கும் பார்க்காத மாதிரி காமிப்பாங்கன்னு நினைக்கிறோம். தலைவருக்காக மாசாக இருக்கா, சூப்பராக அவர் ஸ்டைலில் இருந்தாலே நல்லாயிருக்கும். நல்லாயிருக்கு ப்ரோ. ஐ திங்க் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறோம். ரஜினி இது வரைக்கும் பார்க்காத மாதிரி காமிப்பாங்கன்னு நினைக்கிறோம். சூப்பர் ஸ்டாருக்கும் அதே டார்க் ஹியூமர் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். மேபி இருக்கலாம், இல்லைனா அவர் மார்க்கெட்டை பேஸ் பண்ணி வேறு டைப்பாக கூட அவரை கொண்டு போகிற மாதிரி பார்க்கலாம். அவர் சொன்ன மாதிரி தான் 50% தளபதி ஃபிலிமாக இருக்கணும், 50% என் ஃபிலிமாக இருக்கணுன்ற மாதிரி அவர் ஐடியா பண்ணியிருந்தார். ஸோ இவரும் அதே மாதிரி ஃபாலோ பண்ணாலும் பண்ணலாம். இல்லை ஃபுல் அண்ட் ஃபுல் டேரக்டர் ஓரியன்டாகவே இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஆனால் தலைவருங்கவும் கொஞ்சம் அதுக்கு பாசிபிள் கம்மி தான் நினைக்கிறேன். ஏன்னா மார்க்கெட்டும் அவங்க பார்ப்பாங்க, பட்ஜெட்டும் பெரிய லெவலில் போகும். ஸோ அதனால் இருக்கலாம். ரெண்டுக்குமே பாசிபிள் இருக்குது. அது கெஸ் பண்ண முடியல ப்ரோ. இது காம்போ நம்ம எதிர்பார்க்காத காம்போவில் சுத்தமாக அதை கெஸ் பண்ண முடியல. நல்லாயிருக்கும்னு நினைக்கிறோம். நல்லாயிருக்கு ப்ரோ. நாளுக்கு நாள் அது நல்லா ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது இப்போது. ஸோ இதுவும் நல்லா இருக்கும் ப்ரோ. தலைவர் பார்க்க மாசாக இருக்கார். பாவம் ப்ரோ, வெயிட் பண்ணிக்கலாம். தெரில ப்ரோ, காம்போ பார்த்தா தான் தெரியும். ஏன்னா இப்போ தான் மாஸ் ஹீரோ சப்ஜெக்ட்லாம் பண்ணிகிட்ருக்காரு. விஜய்க்கு வந்தக்கப்புறம் தான் நம்ம இது பண்ண முடியும் ப்ரோ. டேரக்டர் பாயிண்ட்லேருந்து கொஞ்சம் விட்டால் தான் இப்போ இதுக்கு கொஞ்சம் ட்ரெண்ட் ஆகும்னு நினைக்கிறோம். ஆல்வேஸ் சூப்பர் ஸ்டாருக்கு கண்டிப்பாக மாசு இருக்கும். பார்ப்போம் ப்ரோ. அனியோட மியூசிக் எப்படி போனீங்க? நாளுக்கு நாள் அவர் தான் ட்ரெண்ட் ஆகிட்டே இருக்கார்ல ஒவ்வொரு டைமும். பாவம் ப்ரோ, அது சூப்பர் ஸ்டாருக்குன்னா அவர் கண்டிப்பாக நல்லாவே போடுவார். பாவம் ப்ரோ, அது எப்படி போடுறாங்கன்னு என்னென்னு பார்ப்போம். பார்த்தேன் ப்ரோ. ஒரு நெல்சன் தான் பண்ணியிருக்காரு. யோகி பாபு நெல்சனு அனிருத் காம்பினேஷன் எப்போயும் ரெண்டு படமும் சூப்பராக இருந்துச்சு. கோலமாவு கோகிலா அப்புறம் டாக்டரு. இந்த டைமும் நல்லா ஹியூமராக இருக்குன்னு மாதிரி தான் தோணுது. தலைவர் 169 படம் பண்ணி பார்க்கலாம் ப்ரோ. அதான் எல்லாத்துக்கும் பண்ணுறாரு அவர். இப்போ ட்ரை பண்ணி பார்ப்பார். செட் ஆகும் ப்ரோ, அவருக்கு செட் ஆகும். தலைவருக்காக மாசாக இருக்கா, சூப்பராக இருக்கும். அவர் ஸ்டைலில் இருந்தாலே நல்லாயிருக்கும் ப்ரோ. அவர் ஸ்டைலில் இருந்தாலே நல்லாயிருக்கும். ஏற்கனவே தர்பார்லேயே இந்த யோகி பாபுவோட ஹியூமர்லாம் பண்ணார், அதுவே நல்லா இருந்துச்சு. எப்படி இருந்தால் அவர் மாசுக்கு ஏற்ற மாதிரியே இருந்தால் நல்லாயிருக்கும். பேட்டையில் எப்படி வந்தாரோ அது மாதிரி தான் இருக்கார். பேட்டை படத்தில் இருந்த மாதிரியே தான் இருந்தார். அண்ணாத்த படத்தில் கொஞ்சம் வயசு குறைஞ்ச மாதிரி இருந்துச்சு. இல்லை கொஞ்சம் எல்லாம் கொஞ்சம் லைட்டாக இதான மாதிரி இருக்குது. ஆனால் நல்லாயிருக்குன்னு தோணுது. அனிருத் நெல்சன்ங்கிறப்பே நல்லாயிருக்குன்னு தான் தோணுது. ப்ளஸ் தலைவர் வேறு, அவங்க கிளாஸு தலைவர் மாசு. சூப்பராக இருக்கும் அனிருத். அதான் ப்ரோ, இது வரைக்கும் பார்த்ததில்ல. இப்போ பண்ணாங்கன்னா அவங்க ட்ரேசர் விட்டாங்கன்னா பார்த்துட்டே சூப்பராக இருக்கும். சூப்பராக இருக்குது ப்ரோ. அவர் தலைவர் சூப்பராக கெத்தாக இருக்கார். தலைவர் சூப்பராக மாசாக இருக்கார். அதுக்கப்புறம் அடுத்த அப்டேட் வந்தால் தான் என்னென்னு தெரியும். ஆனால் எல்லாம் சூப்பராக இருந்துச்சு பார்க்க. பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது, பார்க்கலாம். சன் பிக்சர்ஸ் வேறு, அதான் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் அதை ஸ்டார்ட்லேருந்து அப்படியே அப்படி கிளாஸ் எது பண்ணுறப்பெல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சூப்பராக இருந்துச்சு, பார்க்கலாம் ஜி. கண்டிப்பாக பார்க்கணும், பார்த்தே ஆகணும். நான் விஜய் ஃபேன் ப்ரோ. பீஸ்ட்டுக்கு தான் வெயிட்டிங்க. மியூசிக்கெலாம் அனிருத் மாஸ் காட்டிடுவார். தலையை அடுத்து பார்ப்போம், அப்டேட் வந்தாலும் தெரியும்.